ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹோம் மேக்கர் ஹாபி. சாட்டர்டே வந்து பெருமாளை தரிசனம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மலை வையாவூருக்கு வந்து போயிருந்தோம். இது வந்து நம்ம ஊர்லேருந்து கொஞ்சம் கிட்ட தான், ஒரு 13 கிலோமீட்டர்ஸ் தான் வரும். ஸோ அதனால் ஊருக்கு போயிருந்தோம் இல்லையா, அங்கேருந்து வையாவூர் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டு போனோம். ஸோ இந்த மலை வையாவூர் வந்து மலை மேலே வந்து பெருமாள் இருக்கார். இந்த பிளேஸோட ஹிஸ்ட்ரிலாம் எனக்கு பெருசாக தெரியாது, ஆனால் வந்து இது வந்து தென் திருப்பதி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலி இந்த ஊரோட பேர் வந்து திருமலை வையாவூர் அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க. அண்ட் போகிறதுக்கு வந்து உங்களுக்கு வந்து ரோட்வேயும் இருக்குது, மலையை ரீச் பண்ணுறதுக்கு ஸ்டெப்ஸும் இருக்குது உங்களுக்கு மேலே போகிறதுக்கு. இந்த பிளேஸ் வந்து நிறைய பேருக்கு வந்து தெரியாது. ஸோ இது வந்து நீங்கள் ஜிஎஸ்டி ரோடு இருக்குது இல்லைங்களா, ஸோ அங்கேருந்து படாலம் வழியாகவும் வரலாம், உத்திரமேரூர் மதுராந்தகம் அங்கே ஒரு ரூட் இருக்குது அந்த வழியாகவும் வரலாம். பட் நீங்கள் ஜிஎஸ்டி வழியாக போகிறீங்க அப்படின்னா படாலம் வழியாக வந்து ரைட் கட் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த பிளேஸை ரீச் பண்ணுறதுக்கு. உண்மையாகவே ரொம்ப பீஸ்ஃபுல்லான சூப்பரான டெம்பிள் இது. அதிகமான க்ரௌட் இல்லை, ஈவன் நாங்கள் சாட்டர்டே தான் போயிருந்தோம். ஸோ நிறைய க்ரௌட் வந்து இங்கே கிடையாது. ரொம்ப ஒரு பீஸ்ஃபுல்லான அழகான கோயில். ஆனால் நாங்கள் போன டைம் வந்து கொஞ்சம் ரெனோவேஷன் ஒர்க் எல்லாம் போயிட்டு இருந்தது. ஸோ டெம்பிளோட டைமிங்ஸ் இது தான். மற்ற நேரத்தில் போனீங்கன்னா உங்களால் சாமியை தரிசனம் பண்ண முடியாது. ஸோ இதை வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க, நீங்கள் இந்த கோயிலுக்கு போகிறீங்க அப்படின்னா. நிறைய மங்கீஸ் இருக்கும், கிட்ஸுக்கு வந்து உண்மையிலே வந்து வேடிக்கை பார்க்கறதுக்கு சூப்பரான பிளேஸ். அண்ட் கோவில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு வரலாறு சொல்கிறேன். ஆக்சுவலி இது வையாவூர் அப்படின்னு ஏன் பேர் வந்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்கன்னா, ஹனுமன் வந்து அந்த சஞ்சீவி மலையை தூக்கிட்டு போகும்போது ரைட் ஹேண்ட்லேருந்து, சாரி லெஃப்ட் ஹேண்ட்லேருந்து ரைட் ஹேண்ட் நினைக்கிறேன், எனக்கு சரியாக தெரில. ஸோ அந்த மாதிரி வந்து கீழே வைக்காமல் சேஞ்ச் பண்ண இடம் வந்து இது, அதனால தான் இது வந்து வையாவூர் அப்படின்னு பேர் வந்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கோயிலுக்கு வந்து நான் நிறைய முறை வந்திருக்கேன், பட் இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து வீடியோ எடுத்து சரி உங்களுக்கும் இந்த ஸ்பாட் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் அப்படின்றதுக்காக தான் வந்து போஸ்ட் பண்ணுறேன். ஸோ இது வந்து உங்களுக்கு வந்து படி வழியாக வர ரூட் இது. ஸோ ஸ்டெப்ஸ் ஏறி வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஸ்டெப்ஸ் வழியாகவும் ரூட் இருக்குது. டோட்டலாக வந்து ஒரு 200 ஸ்டெப்ஸ்ன்னு நினைக்கிறேன், எனக்கு எக்ஸாக்டாக தெரில. ஸோ 200 ஸ்டெப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இது ஏறி வர்றதுக்கு. ரொம்ப குட்டி மலை தான், ரொம்ப பெரிய மலைலாம் கிடையாது. ஸோ ஈஸியாக ஏறி வந்துடலாம். ஸோ குழந்தைய வச்சுக்கிட்டு நாங்கள் ஃபர்ஸ்ட் டைம் போகிறதுனால ஸ்டெப்ஸ் ஏறி வர முடியாது அப்படின்றதுனால நாங்கள் வந்து ரூட்டில் வந்து வந்தோம். ஸோ கூட்டம் அதிகமே இருக்காது, ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கும், சைலண்ட்டாக இருக்கும். கோயிலுக்கு போனால் அந்த ஒரு அமைதியான ஃபீலிங் இருக்குதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அந்த பீஸ்ஃபுல்லான மைண்ட் வந்து இங்கே இருக்கும். காற்று வந்து பார்த்திங்கன்னா மலை மேலே இருக்கிறதுனால நல்ல காற்று வீசும். ஸோ போய் படுத்து நிம்மதியாக தூங்கி கூட வரலாம், அந்தளவுக்கு வந்து காற்று அருமையாக இருக்கும் இங்கே. இங்கே நான், பப்பு, ஹஸ்பண்ட் அப்புறம் தம்பி தங்கச்சி தான் வந்து போயிருந்தோம். ஸோ உண்மையிலே வந்து சூப்பரான பிளேஸ் இது. பப்பு வந்து ஒரு 3 மந்த்ஸ் பேபி. இந்த கோவிலில் வந்து நாங்கள் துலாபாரம் காசு போடுறதுக்காக வந்தோம். அண்ட் அதுக்கப்புறம் பப்புவை கூட்டிகிட்டு வர்றது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். ஸோ பப்பு வந்து ஒரே ஹாப்பியாக, அவருக்கு வந்து ஜாலியாக ஒரு பாட்டு விளையாடிட்டு இருந்தார். ஸோ எப்போ வந்தாலுமே வந்து இந்த காய் வச்சு நாங்கள் விளையாடுவோம். ஸோ அதை என் பையனுக்கு கொடுத்து விளையாட வச்சேன். அதாவது ஒரு விதை இருக்கும் கீழே, ஸோ அப்படியே தூக்கி போட்டோம் அப்படின்னா அது வந்து அப்படியே நல்ல ஃபேன் மாதிரி அப்படியே சுற்றி வரும். ஸோ ஆக்சுவலி அந்த மரம் வந்து பக்கத்தில் இருக்கும், கல் எடுத்து அடித்தோன்னா அந்த மரத்துலேருந்து அப்படியே அவ்வளோ இதுவும் அழகாக கொட்டும், அதை பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும். இதுதான் வந்து அந்த சீட் ஆக்சுவலி. ஸோ அதை தூக்கி போட்டால் தான் வந்து இந்த மாதிரி ஃபேன் மாதிரி சுற்றும். இங்கே நாங்கள் விளையாடிக்க இருக்கிறதுக்குள்ளே வந்து என் ஹஸ்பண்ட் போய் பிரசாதம்லாம் வாங்கிட்டு வந்துட்டார். ஸோ இங்கே வந்து எல்லா பிரசாதமே கிடைக்கும். ஸோ இந்த ஓட்டடை இருக்குது இல்லையா, ஸோ மிளகு போட்ட மாதிரி ஒரு வடை, இது வந்து சூப்பராக இருக்கும். அண்டு லட்டு, ஸோ திருப்பதி லட்டு மாதிரியே வந்து லட்டும் இங்கே விற்பாங்க. ஸோ 50 ருபீஸ் ஒரு லட்டு. ஸோ இதுவுமே வந்து டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். அண்டு புளியோதரை, சக்கரை பொங்கல் இதெல்லாம் வந்து வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தோம். இதெல்லாம் சாப்பிட்றத பார்த்த உடனே வந்து அங்கே இருந்த மங்கீஸ் வந்து கூட்டமாக வந்துட்டாங்க. அதில் ஒருத்தன் ரொம்ப கிட்ட வந்துட்டான், என் ஹஸ்பண்ட் போயிட்டு அதுக்கு வந்து ஸ்வீட்டெல்லாம் வச்சுட்டு இருந்தார். ஸ்வீட்டு அந்த ஐட்டம்ஸ்லாம் வச்சுட்டு இருந்தார், எடுத்து சாப்பிட்டுட்டு இருந்தான் இவன். அப்புறம் பப்பு வந்து இந்த குரங்கெல்லாம் பார்த்துட்டு ஒரே ஜாலியாக வந்து குதிச்சுட்டு இருந்தார். அதுக்கப்புறம் நிறையா மங்கீஸ் வந்து வர ஆரம்பிச்சிச்சு, எங்களுக்கு அள்ளு விட்டுருச்சு. இருந்தாலும் சரி வீடியோ எடுப்போம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு இருந்தோம். நிறைய குட்டி குட்டி மங்கீஸ் எல்லாமே வந்து வர ஆரம்பிச்சிடுச்சு. அப்புறம் இருந்த கொஞ்சம் ஸ்நாக்ஸ் எல்லாத்தையுமே வந்து அவங்களுக்கு கொடுத்தோம். கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டாங்க, மற்றதெல்லாம் தூக்கி போட்டாங்க. மீன் அந்த வடைலாம் அவங்களுக்கு பிடிக்கல போல் தூக்கி போட்டுட்டாங்க. அப்புறம் கொஞ்ச நேரத்துலலாம் வந்து நிறைய குரங்குங்க வர ஆரம்பிச்சிடுச்சு. ஸோ அதை பார்த்தோன்னே கொஞ்சம் அள்ளு விட்டுருச்சு, ஏன்னா ஃபைட்டெல்லாம் வந்து நடக்க ஆரம்பிச்சிச்சு. அதனால் வந்து அங்கேருந்து எஸ்கேப் ஆகி ஓடுறது தான் பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குன்னு அங்கேருந்து கிளம்பிட்டோம் குழந்தைய தூக்கிட்டு.
அண்ட் ரோடு வழியாக வந்து வரும்போது அந்த பார்க்கிங் பைக்ஸ் எல்லாம் பார்க் பண்ணுவோம் இல்லையா, ஸோ அந்த இடத்துலேருந்து கொஞ்சம் மேலே வந்து ஒரு வியூ பாயிண்ட் இருக்குது. ஸோ சூப்பராக இருக்குங்க வியூ. அங்கேருந்து போய் பார்த்தீங்க அப்படின்னா ஓவரால் வந்து உங்களுக்கு அந்த ஏரியா ஃபுல்லாகவுமே கவர் ஆகும். ஸோ வியூ சூப்பராக இருக்கும். ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கு வீடியோஸ் எடுக்கிறதுக்கெலாம் செம்ம ஸ்பாட் அது. அண்ட் ஃபைனலாக சாமி கும்பிட்டு எல்லாத்தையுமே வந்து ரவுண்ட் அடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் அங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அரவுண்ட் ஒரு 1:00 போல் வந்து கீழே இறங்கி வர ஆரம்பிச்சிட்டோம் மலையை விட்டுட்டு. ஸோ கொஞ்சம் நேரத்துலலாம் வந்து வந்துட்டோம். அண்ட் வர வழியில் வந்து தர்பூசணி பனங்காய் அப்புறம் சப்போட்டாலாம் விற்றுட்டு இருந்தாங்க. பார்த்தோன்னே நமக்கு வழக்கம் போல் டெம்ட் ஆகிடலாம், ஏன்னா நுங்கெல்லாம் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ அதனால் நுங்கு வாங்கணும், ஐ மீன் அந்த மொத்தமாக இங்கெல்லாம் வந்து நமக்கு வந்து அப்படியே கட் பண்ணி நுங்காக தான் கொடுக்குறாங்க. ஸோ அங்கே வந்து நம்ம மொத்தமாக வாங்கி நோண்டி சாப்பிட்லாம். ஸோ அந்த மாதிரி நுங்கு வாங்கிட்டு வந்து வீட்டுக்கு வந்து ஜாலியாக எல்லாத்தையுமே சாப்பிட்டுட்டு அன்னைக்கிடையே வந்து சூப்பராக முடிஞ்சுது. அண்ட் ஈவினிங் வந்து அப்படியே கொஞ்சம் நேரம் மாடியில் கட்டில் போட்டு உட்காந்துட்டு ஊரில் டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு அன்றைக்கிடையே. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் கொடுங்க. இந்த மாதிரி மோர் வீடியோஸ்க்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.